என்ன பண்ண சொல்றீங்க? நானும் உங்களை வச்சு பல கம்பெனி ஏறி இறங்கி சான்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். ஒருவேளும் தர மாட்டேங்கிறா, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஒரு ஜோசியன்ட்ட போய் ஜோசியம் கேட்டா அவன் என்ன சொல்றான்? தம்பி, உங்களாலதான் அந்த குரங்குக்கு லைஃபே கெட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த முகக்குறி உங்க மூஞ்சில தெரியுது அப்படின்னு சொல்றான். இன்னொரு கம்பெனியில் போய் சான்ஸ் கேட்டோம்னா அவன் என்ன சொல்றான்? சார், நம்ம கம்பெனிக்கு ரெண்டு குரங்கு தேவையில்லை, ஒரு குரங்கு வந்தாலே போதும், அதுவும் நீ வந்தாலே போதும்ன்னு சொல்றான். அந்த ஸ்ரீ ராம பெருமான் தான் ஏதாச்சும் வழிகாட்டணும், காட்டுவான். வேற யாரும் இல்ல, அவன் அவங்க எஜமா. என்ன சவிக்கமா? நல்லா இருக்கப்பா. அம்மா, உன்னை எங்கேயோ நேத்து கவரி கடைக்கு வந்தீங்க, கீழே உட்காந்து இருந்தியா? அம்மா, வீட்டோட மாப்பிள்ளைய பாக்க சொன்னாங்களே, அது எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். உனக்கா அந்த பொண்ணையா? அது கொஞ்சம் லூஸ் ஆச்சியா? லூஸ் ஆனே கல்யாணத்தை பண்ணி சமாளிக்க வேண்டியதானே? ஓ, அதே குறிப்போட தான் அலையறியா நீ? சரி, என்ன சொல்லிட்டு விட்டு. ஆனா இந்த பிரச்சனையை பத்தி அந்த அம்மாட்ட பேசி முடிக்க ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் நீ கடைக்கு வரப்படாது. வந்தீங்கன்னா சில பேருக்கு இடைஞ்சலா இருக்கும். ஒரு வாரம் என்ன, 10 நாள் நீ போட்டுறேன். 10 நாளா? வெரி குட். அண்ணே, ஒரு சமாச்சாரம். என்னப்பா? எங்க கல்யாணத்துக்கு அவசியம் நீங்க உங்க குரங்கு வந்து ஒரே இலையில சாப்பிட்டு எங்க ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த கல்யாணத்துக்கா முடிவே பண்ணியாச்சா? உங்ககிட்ட சொல்லிட்டு இல்ல, இனிமே என்ன? சரி போ, வரட்டுமா? வராத, போ. ஏண்டா நாப்பட, உனக்கு சொத்து பத்தோட செவத்த பொண்ணு, அது என்ன கலரு, நீ என்ன கலரு, அதுக்கு நான் எவ்வளவோ தேவலடா. நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டே இருக்கேன். என்ன ரவுடிசம் பண்றியா? இத பார், அன்னைக்கு நான் படிக்கிறத கெடுத்த, இப்ப நான் படிக்க கூடாதுன்னு கெடுக்கிறேன். நான் ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சா உன்னால ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாது. வான் பண்ற மைண்ட் இட். திவ்யா, I'm sorry, Divya. பாஸ்பரி, ரஜினி சார் அசிச்சிட்டாரு. மொட்டமாடி மொட்டமாடி, என்னடி மொட்டமாடி மொட்டமாடி, கிட்டவாடி கிட்டவாடி, என்னடி கிட்டவாடி கிட்டவாடி சொல்றேன்டி. நீ சொல்லுவாடியே அந்த விஜய பத்தி சொல்றேன். ஏ, என்னாச்சு? அவ அந்த திவ்யா கிட்ட சொல்லுவாடிதான் தெரியுமா? நிச்சயமா இருக்காது, எனக்கு அவன் பத்தி நல்லா தெரியும். அந்த திவ்யா பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ பிடிச்சுக்கோன்னு சொல்றேன். ஏதோ புருஷன் வேணும் புருஷன் வேணும்னு அழையிறியே, அதனால சொன்னேன். வலைய வீசினா மட்டும் போதாதடி, வளைச்சு பிடிக்கணும். சரி, புடிச்சு காட்டுறேன். விஜய், விஜய், எங்க போன வாழை காணும்? வெறும் பேண்ட் ஷர்ட் தான் இருக்கு. கண்ணாடியா? என்ன பர்ஃபியூம்? நல்லா இருக்கு. எங்க போனா, எங்க போன வாழை காணும்? ஏய், யார் மாடி போடி வெளியா? ஏய், பொண்டாட்டி தான் வாடி போடின்னு பேசுவாங்க. நீ என்ன போடின்னு சொல்லிட்ட? அப்போ நான் பொண்டாட்டி தானே? ஆமா, நீ சோப்பு போடல பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்ட? அது எப்படி உனக்கு தெரியும்? ஊர்ல அதான் பேசிக்கிறாங்க. நாளைக்கு சோப்பு போடல வந்தா நீ பாட்டு குளிச்சு நிக்கிற. சரி வா, இன்னொரு தடவை போய் குளிக்கலாம். குளிக்கிற பத்தி ஒண்ணு இல்ல, உங்க அம்மா வருவாங்களா? எதுக்கு? உங்க அம்மா சோப்பு போடலாம்டா. முதல்ல நான் போடுறேன். வா யா, உனக்கு இங்க என்னடி வேலை? தெருவுலதான் தொந்தரவுனா வீட்டுக்குள்ளயுமா? நான் பொண்ணாவும் இருக்கேன், லட்சணமாவும் இருக்கேன், அதனாலதான் புரிச்சு வேணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன். எனக்கு என்னையா குறைச்சு? என்ன உன்னோட பெரிய ராவடியா போச்சு? நான் ராவடி பண்ண வரலையா, உன்ன லவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இத பாரு, நான் நடிக்க வந்திருக்கேன், வீணா இங்க விளையாடாத, கெட் அவுட். யோ, எனக்கு கோபப்பட தெரியுயா? தோல் சிவப்பார்க்கன் மட்டும் பாக்காத, ஆளு கரெக்டா இருக்கான்னு பாரு. நான் கட்டினா உன்ன தயா கட்டுக்குவேன். யார் யாவ இம்ச பண்ணிக்கிட்டு? என்ன சார், ஊர் கிளம்பிட்டீங்களா? அட போப்பா, இவ்வளவு இம்ச தாங்க முடியல. நான் நடிக்க வந்திருக்கேன். ஆமா, என் தொழில் காதல் இல்ல. அவன் ராட்சசி மாதிரி நடந்துக்கிறா, திவ்யா என்னடா பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறா. நானோ திவ்யா பத்தி அந்த வார்த்தை சொல்லாதீங்க சார். இந்த தெருவுல யார பத்தி வரலாம் சொல்லுங்க சார். ஆனா திவ்யா பத்தி தப்பா சொல்லாதீங்க சார். ஆமா, அவ பெரிய தேவத. இல்ல விஜய், இந்த தெருவுல எல்லாரையுமே எனக்கு தெரியும், எல்லாரோட சரித்திரமும் தெரியும். ஆனா திவ்யா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் விஜய். திவ்யா 10 பூக்களுக்கு நடுவுல தனியா தெரியுற ரோஜா பூ மாதிரி விஜய். அவளுக்கு ரவுடித்தனம் தெரியாது, ராவடித்தனமும் தெரியாது. அடக்கமான பொண்ணு. இந்த தெருவுல அவளை அதிகமா பார்க்கவே முடியாது விஜய். ஆனா அவ கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட குருவி மாதிரி
கணேசகிட்டயும் அவங்க அக்கா கிட்டயும் மாட்டிக்கிட்டு தவிக்கிற விஜய், நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் உங்களோட லட்சியத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா. அவளோட நல்ல மனசுக்கும் நல்ல நடத்தைக்கும் நல்ல புருஷன் கிடைக்கணும்னு ஆண்டவன் கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் விஜய். வந்தேன் நாளைக்கு பீச் பக்கத்துல இருக்கிற பாறைக்கு வா, உன்னை நான் சந்திக்க விரும்புறேன். என்ன நம்ம ஆள் இன்னும் காணுங்க. சாரி விஜய், வரத்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய், என்னோட ஃபேமிலி பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு குழப்பமான குடும்பம். அதுல நான் ஒரு ஜெயில் கைதியாவும் இருக்கேன், சிலந்து வலையில சிக்கின பூச்சியாவும் இருக்கேன். என்ன பாக்குறீங்க? உண்மைதான், எங்க வீட்டுல இருக்காங்க எங்க அம்மா. அவங்க எனக்கு அம்மாவும் கிடையாது, எங்க அம்மாவுக்கு எங்க மாமா தம்பியும் கிடையாது. அப்புறம் என்ன நடிகை ஆக்கி சம்பாதிக்க நினைக்கிற கூட்டம் அது. நான் யாருன்னு எனக்கே தெரியாது. சப்போஸ் நான் உங்களை காதலிச்சு நமக்கு கல்யாணம் ஆகி நாளைக்கு மருமகளா உங்க வீட்டுக்கு வந்தேன்னு வைங்க, உங்க அம்மாவுக்கு என் குடும்பத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சு போச்சுன்னா நான் வீட்டுக்குள்ள இருந்து வாசப்படிக்கு வந்துருவேன், நீங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. அடுத்து நீங்க ஈஸியா என்ன சொல்வீங்க தெரியுமா? டைவர்ஸ். என் மனசுக்குள்ள இருக்கிற வைராகியம் என்ன தெரியுமா? நான் கட்டிக்க போற புருஷனை தான் காதலிக்கணும். அது மாதிரி உங்களால இருக்க முடியுமா? நீங்க நடிக்கிறத உயிர் மூச்சா வச்சிருக்கீங்க, நான் படிக்கிறத உயிர் மூச்சா நினைக்கிறேன். நாம ரெண்டு பேரும் எப்படி இணைய முடியும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் எங்க தெருவும் அந்த நடிப்பும் தான். அதை உங்களால உதறி விட்டுட்டு என் பின்னால வர முடியுமா விஜய்? யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க, நான் வரேன். திவ்யா, உங்க வீட்டை பத்தி சொல்ற தைரியம் உனக்கு இருந்தது, அதே மாதிரி உன்னை ஏத்துக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. சோ ஐ லவ் யூ என்னால சொல்ல முடியும். நீ கோயிலுக்கு போனாலும் சரி, குளத்துக்கு போனாலும் சரி, யார் உன்னை பார்த்தாலும் மனித யதார்த்தத்தை மாத்த முடியாது. என்னோட பகுத்தறிவுக்கு நீ எனக்கு மனைவி, அதை என்னால சொல்ல முடியும். நான் யாரை மனைவி ஆக்கணும்னு நினைச்சேனோ அவளைத்தான் நான் காதலிச்சேன். அதனாலதான் உன்னை காதலிச்சேன். என்னால சொல்ல முடியாத ஒரே ஒரு விஷயம் இந்த லெட்டர்ல இருக்கு. எனக்கு நடிப்பு ஒண்ணுதான் என் கண் முன்னால நிக்குது. நான் நடிக்க வந்தது என் வாழ்க்கையோட லட்சியம். அது மட்டும் இல்ல, நண்பர்கள் மத்தியில விட்ட சவால், அதை என்னால் இழக்க முடியாது. நடிப்பு எனக்கு உயிர் மூச்சுன்றதுனால சாரி திவ்யா. விஜய், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னோட வாழ்க்கை பிரச்சனை இது.
Don't disturb me. Please. I'm sorry. நான் தெரியாம லவ் பண்ணிட்டேன். என்னோட லட்சியத்துல நான் உறுதியா இருக்கணும். நான் பெரிய நடிகனா வரணும். அதை நீ எனக்கு ஞாபகப்படுத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ். நோ விஜய், உங்களோட அந்த லட்சியம், உங்களோட அந்த கொள்கை, அதுல நீங்க உறுதியா இருக்கிறதுனாலதான் நான் உங்களை லவ் பண்றேன். அதுக்காக தேங்க்ஸ் சொல்றீங்களா? என்னோட வாழ்க்கையே படிப்புன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன வழியில வந்து வம்பு கிழத்தீங்க. வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடுன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன நீங்க தெரு தெருவா துரத்தி துரத்தி லவ் பண்ணீங்க. அதுக்கு தான் இப்ப தேங்க்ஸ் சொல்றீங்களா? தேங்க்ஸ் சொல்றது உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா விஜய்? ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, உங்களாலதான் எனக்கு தூக்கமே போச்சு. என்னோட மனசையும் கெடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். சாரின்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா விஜய்? நான் சந்தோஷப்படுறதும் சாக்க போறதும் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. திவ்யா, நான் உன்னை லவ் பண்ண உண்மைதான் இல்லைன்னு சொல்லல. உன்னோட லட்சியத்துல நீ உறுதியா இரு, என்னோட லட்சியத்துல நீ உறுதியா இருக்க விடு. இதுதான் உங்க முடிவா? ஆமா, இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. உங்க முடிவை சொல்லிட்டீங்க, என் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க. நான் எங்கேயாவது போய் முட்டி மோதி சாக போறேன்.